தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. வணக்கம். இப்போ தான் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணும்போது ட்ரெண்டிங்கில் ஒன்று இருந்துச்சு. நான் சொல்கிறது ட்ரெண்டிங் ஒன்றில் இல்லை, ட்ரெண்டிங் ஆறில் ஒன்று இருந்துச்சு. ஆமாம், இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங் 6 இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த லாக்டவுன் டைமில் பெருசாக ஷூட்டிங் இல்லாதனால நாடகம்லாம் ஒன்றும் டிவியில் போடாமல் இருந்தாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, வழக்கம் போல் 27ஆம்தேதியிலேருந்து ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல், நாடகம் போட போகிறாங்களாம். அப்படி தான் எல்லா டிவிலையும் ப்ரோமோ போடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நாடகம் ட்ரெண்டிங்கில் வர காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து யாசிகானந்தம் வராங்க. உங்கள் ஃபோன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க நடித்த படம் எல்லாமே வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஏன்னா படத்தை பக்கம் ஆடியன்ஸ் வராங்களோ இல்லையோ, அவங்கள பக்க தனி கூட்டமே வரும். அதை தொடர்ந்து அவங்க பிக் பாஸ் போனாங்க. பிக் பாஸ் போகும்போதும் ஃபேன் பேஸ் வந்து தனியாக யாசிகா ஆர்மின்லாம் ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் ஐ லவ் யூ சொன்னா விழாத ஆம்பளைங்களே கிடையாது. ஸோ இப்போ சீரியல் வராங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சீரியல் பார்க்காதவங்க கூட இந்த சீரியலில் பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அது ட்ரெண்டிங் 6 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங் 1 வந்தாலும் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 27ஆம்தேதியிலேருந்து சீரியல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் ட்ரெண்டிங் 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போதும், முடிச்சுக்கிறேன், பயங்கரமாக வேகுது. ஸோ முடிச்சுக்கிறேன். தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. நீங்கள் யாசிகா பண்ணால் தான் நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க. அவங்க நண்பர் கூட்டத்தில் கண்டிப்பாக யாசிகா வெறியன் இருப்பான். அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.